வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ராகுகேது பயிற்சியில கடக லக்கணத்துக்கு ராகுகேதுவினுடைய பார்வை எந்த அளவுக்கு வந்து சாதகத்தையும் பாதகத்தையும் கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார். கடக லக்கணத்துக்கு இந்த ராகுகேதுவினுடைய பார்வை எப்படி இருக்க போகுது சார்? இந்த கடக லக்கணத்துக்கு வந்து சுப வீடுகளை தான் அவர் இயக்கிறார். அதாவது 3, 5, 9 பாவகம், அதாவது லக்கணம் 3, 5 9 பாவகம், இது போல சுப வீடுகளை தான் அவர் இயக்கிறார். மைனஸான வேலையை அவங்க செய்ய போகிறதில்ல. இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, அதாவது இந்த மேசத்தில் நிற்கும் பொழுது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 6, 8 எல்லாத்தையும் அட்டி போட்டு தள்ளி எடுத்துருச்சு. அதாவது மேசத்துலேருந்து இங்கே கடகத்துக்கு 6 இயக்குனார். அது மட்டும் இல்லாமல் கடகத்துக்கு அந்த ராகு வந்து எங்கெங்கே இயக்குனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேராக 4 இயக்குனார், 6 இயக்குனார். இப்படி அசுப வீடுகளை தான் அவர் இயக்கிக்கிட்டு இருந்தார். இப்போ வந்து கடகத்துக்கு வந்து எங்கே போகிறாருன்னா, பாக்கிய வீட்டுக்கு போகிறார். அப்போ கடகத்துக்கு ஏற்கனவே ராகு எங்கே இருந்தார், இங்கே தான் இருந்தார். 10 இருந்தார், 4 இயக்குனார், 6 இயக்குனார். இப்படி அவர் அந்த சுகஸ்தானம் அந்த மாதிரியான விஷயங்களை இயக்குனார். ஏற்கனவே கடகத்துக்கு அஷ்டமத்தில் சனி, கண்ட சனி அஷ்டமத்தில் சனி. அப்போ இந்த ராகு இங்கே இருக்கும்போது கடகத்துக்கு எந்த வீடு நேராக ஆப்போசிட்டு 4 இயக்குனார். அது மட்டும் இல்லாமல் ராகு எங்கே இயக்குனார்னா, நேராக இங்கே 6 இயக்குனார். அதுக்கப்புறம் 10 இயக்குனார் ராகு. இங்கே ராகு வந்து இங்கே இருக்கும்போது பார்த்திங்கன்னா திரிகோணர்கள் 2 இயக்குனார். 2-6 வருமான தடை போராட்டம் இப்படிலாம் நிறையா இருந்தது. இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ராகு பயிற்சி அவங்களுக்கு ஒரு ஆறுதல். அஷ்டம சனியாக இருந்தாலும், அது ராசிக்கு நான் சொல்கிற லக்கணப்படி எடுத்தாலும், இது நல்ல பலனை தான் செய்யும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு இந்த 3 சம்மந்தமான ஒப்பந்த தொழில் செய்கிறவங்க, கான்ட்ராக்ட் இதெல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, அதாவது லக்னங்கிறது ஜாதகர், லக்னத்தை இயக்குது. அப்போ உள்ளூரில் இருக்க விடாமல் வெளியூருக்கு அனுப்பிச்சி விட்டுறோம். நேரம் எந்த வீட்டை இயக்குது, 5 பூர்வீகத்தை விட்டு வெளியே கடத்தி விட்டுறோம். அப்போ 3 முயற்சி, அதுக்குள்ளே 12 ஒளிஞ்சு கிடக்கு. பூர்வீகத்தை விட்டு வெளியூர், வெளிநாடு, ஒன்று வெளியூர் அல்லது வெளிநாடு போய் பிழைச்சிக்கலாம். நீண்ட தூர பிரயாணங்கிறது 9 இதெல்லாம் இயக்கிடும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆபரண சேர்க்கை. ஏற்கனவே பேங்கில் ஒன்றே வச்சுருப்பாங்க நகையெல்லாம், 3 ஆபரணம் பேங்கில் ஒன்றே வச்சுருப்பாங்க, திருப்ப காசு இருக்காது. இப்போ பூரா திருப்பிடுவாங்க, இப்போ பூரா அவங்கள அந்த பணத்தை பூரா அந்த நகையெல்லாம் திருப்பிடுவாங்க. டாக்குமெண்ட் கொண்டே உள்ளே வச்சுருப்பாங்க. ராகுனர் ஓ டாக்குமெண்ட் உள்ளே இருக்குது, ரிலீஸ் பண்ணி விட்டுரு அப்படின்னு ரிலீஸ் பண்ணி விடுவார். இதான் ராகு. எந்த ரூபத்துலையாவது பிரச்சனையை முடிச்சு விட்ரும். இப்போ யாரெல்லாம் நகையை கொண்டே உள்ளே பேங்கில் வச்சுருக்காங்களோ அவங்களாம் நகையை வெளியே திருப்புவாங்க. யாரெல்லாம் இப்போ உதாரணமாக ரிஷபத்துக்கு 3 தான் இயக்க போகிறாரு, நகை உள்ள வச்ச நகையை போகிற வெளியே கொண்டு வந்துடும். புரியுதுங்களாம்மா? அப்போ ஏற்கனவே இப்போ கடகலக்கணத்துக்காரங்க நகையை கொண்டே அடமானம் வச்சுருப்பாங்க, பத்திரத்தை கொண்டே அடமானம் வச்சுருப்பாங்க, ஒன்று பக்கத்து வீட்டில் கொண்டே எங்கேயும் அடமானம் வச்சுருவாங்க அதிக வட்டிக்கு. எங்கிட்ட பணம் புரண்டு திருப்பிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 5 குழந்தையை பற்றி, குழந்தைகளுக்கு நகை சேர்க்கிறது, குழந்தையுடைய படிப்பை மாற்றி படிக்கிறது. முத ஒரு படிப்பு படிச்சிருப்பாங்க, 2 படிப்பு மாற்றி படிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இப்போ இந்த ராகு வந்து அதே மாதிரி 5 1, 3, 5, 9 1, 3, 5, 9 இந்த 4 விஷயத்தையும் இயக்குவார். தந்தையாகாத ஆளுகளாம் தந்தையாயிரும். கல்யாணம் முடிச்சுங்க, 7 ஆச்சு, என்ன அப்பான்னு கூப்பிட ஒரு குழந்தை கூட இல்லை. இப்போ அப்பான்னு கூப்பிட ஒரு வாரிசு வந்துடும். 9 அப்பா, 9 ப்ரொமோஷன், 5 குழந்தை. ஸோ அப்பாவுக்கூடிய ப்ரொமோஷன் அங்கே வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நிறைய சுப, அதாவது நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய யோகம் வரும். காசி ராமேஸ்வரம் போகக்கூடிய யோகம்லாம் இப்போ தான் வரும். நிறைய புண்ணிய யாத்திரை, ரிஷிகேஷ், பத்ரிநாத், கேதார்நாத், காசி யாத்திரை, இந்த 5-9 இயக்கும் போதெல்லாம் கோயில் கும்பாபிஷேகம் செய்கிறது, அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பூர்வீகத்தில் போய் சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணம் வர்றது, பூர்வீக சொத்தை விற்றுட்டு வேறு பக்கம் இடமாற்றி சொத்து வாங்குறது. ஏன்னா 5, 3, 12 காம்பினேஷன் உள்ளுக்குள்ளே வரும். இங்கே இந்த வீட்டை இயக்கும் பொழுது உள்ளுக்குள்ளேயே மிதுனம் ஒளிஞ்சு கிடக்கு. அப்போ இந்த ராகு வந்து 2 வீட்டையும் இயக்கிறாரு, 2 வீட்டையும் இயக்கிறார் தான் கற்பனையாக வச்சுக்கிறணும். ஏன்னா அவர் குருவுக்கு 2 குரு தனுசுக்கு 1 மீனத்துக்கு 1 இருக்குது, கன்னிக்கு 1 மிதுனத்துக்கு 1 புதனோட வீடாக வருது. அப்போ 1 வீட்டை இயக்கினாலும் 2 வீட்டை இயக்கிடுவார். 1 வீட்டை இயக்கினாலும் இன்னொரு குரு வீட்டை இயக்கிடுவார். அப்புறம் 3 முயற்சி, 6 வேலை, இது உள்ளக்குள்ளே 12 ரகசியம் ஒளிஞ்சு கிடக்கு. வேறு இடத்துக்கு வெளிநாட்டுக்கு கிளப்பி விட்டுறோம், வெளிநாட்டுக்கு கிளப்பி விட்டுறோம். ஸோ இப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா, தொழிலுக்காக, வருமானத்துக்காக நீண்ட தூர பிரயாணம் அடிக்கடி செய்ய வேண்டிய ஒரு நிறைய ட்ராவலிங் இருக்கும். திட்டமிடாத பிரயாணமாக தான் அவங்களுக்கு வரும். பாம்புனாலே ஒரு இடத்துல இருக்காதுங்க. இங்கிட்டு போகும், அங்கிட்டு வரும், இங்கிட்டு போகும், இந்த பொத்துக்குள்ளே போகும், அந்த பக்கம் வெளியே வெளியே வெளியேறி வரும்.
மாறி மாறி வந்துகிட்டு இருக்கும். நீங்கள் பாம்பு கரெக்டாக ஒரு இடத்துல இருக்காது, இடம் மாறிக்கிட்டே இருக்கும். அது எங்கே போகுது எங்கிட்டு கண்டுபிடிக்க முடியாது. பாம்பு இந்த இடத்துல தான் போதும் கண்டுபிடிக்கிற ஒரே நட்சத்திரம் ஆயிலையும் தான் கண்டுபிடிக்கும். மற்ற எந்த நட்சத்திரமும் பாம்பை கண்டுபிடிக்க முடியாது. இந்த ஆயில் நட்சத்திரக்காரன கரெக்டாக இந்த இடத்துல போயிருச்சு அந்த இந்த இந்த புதருக்குள்ளே இருக்கடான்டுவான். மற்ற யாரு கண்ணுக்கு சிக்காது. நீங்கள் ஒரு பூனை அவுத்து கொடுக்க ஆயிலத்துக்கிட்ட போய் மேயாங்கும், நம்மகிட்டலாம் பரண்டி வச்சுட்டு போயிடும், இல்லை கடிச்சு வச்சுட்டு போயிடும். நீங்கள் ஆயிலையும் யார் வீட்டில் நட்சத்திரம் இருக்கிறீங்களோ அவங்க வீட்டில் பூனை வரும். ஸோ இந்த பாம்புங்கிறது சர்ப்பங்கிறது செயல்பட முடியாத விஷயத்தை செயல்பட வைக்கக்கூடியதான் ராகு. ஆபரண சேர்க்க இப்போ தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செக்கில் கையெழுத்து போட்டு கடை வாங்குவாங்க, பேங்க்கில் லோன் கிடைக்கும். மூணாம் இடங்கிறது கையெழுத்து, மூணாம் இடம் தான் டாக்குமெண்ட்டு. அடமானத்தில் இருக்க ரிலீஸ் ஆகும் அல்லது வீட்டில் இருக்கிற பத்திரம் பேங்க்கு போகும், இவ்வளோதான் மேட்ரு. மூணாம் இடத்துக்கு ராகு வருதுன்னா ஏற்கனவே அடமானத்தில் இருக்கும் டாக்குமெண்ட்டு, அது ரிலீஸ் ஆகும். இல்லை இருக்கிற டாக்குமெண்ட்டை கொண்டு உள்ளதுக்கு வைக்கும், நகையை வீட்டிலேயே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ தான் கொண்டு ஒன்று பாதுகாக்கணும்னு சொல்லி லாக்கர் தேடுவாங்க. லாக்கர் தேடுறது பேங்கில் போய் புதுசாக மூணுங்கிற அக்கௌண்ட்டு, ஒம்பதுங்கிறது வங்கி, புதுசாக போய் பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. வழக்கமாக போகிற பேங்கை மாற்றி வேறு பேங்க் மாற்றி போயிடுவாங்க. அன்றைக்கி கூட நம்ம இன்டர்வியூவோட கேட்டோம், வேறு ஏதாவது பேங்க் அக்கௌண்ட்டு மாற்றினீங்களான்னு. ஆமாம், அக்கௌண்ட்டை மாற்றிக்கிட்டேன்னாங்க. ஸோ இதை பூரா செய்யும். இங்கே உதாரணமாக ரெண்டு கூட இருக்காருன்னு வைங்களேன், ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவான். இவ்வளோ நாள் வரைக்கும் ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பான், மூணு அக்கௌண்ட்டு ரெண்டு முகம் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை மாற்றிப்பிடுவாங்க. இப்போ உதாரணமாக ரெண்டாம் அதிபதி, இப்போ உதாரணமாக கடகலக்கணம், ரெண்டு கூட சூரியன் கண்ணியில் இருக்காருன்னு வைங்க. கடகலக்கணத்துக்கு ரெண்டு கூட சூரியன் கண்ணியில் இருக்காருன்னு வைங்க. ரெண்டு முகம், மூணு புத்தகம், ஃபேஸ்புக்கில் பலகாலமாக அக்கௌண்ட் வச்சு போட்டோ எடுத்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ தான் கடுப்பில் போகிறதே டெலிட் பண்ணிட்டு வெளியே வந்துடுவாங்க. ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட்டே இல்லாத ஒரு ஆள், என்னுடைய நண்பர் அவர் கடகலக்கணம், என் நண்பர் கடகலக்கணம், புதுசாக இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறார் ஃபேஸ்புக்கில். அவருக்கு ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோவும் போட தெரியாது, ஒரு கமெண்ட்டும் போட தெரியாது. ஆனால் எங்கே வரங்க, நீ ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட்னே ஒரு வெள்ளக்கார பொண்ணு என்கிட்ட பேசிகிட்டு இருக்கேங்கிறாரு. எப்படி பாருங்க, யாரோ ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கு, இவராக இருக்கும் யாரோ கொடுத்து விட்ருக்காங்க ரிக்வஸ்ட்டு. என்ன வெள்ளக்கார பொண்ணாக வந்துகிட்டு இருக்கேனே, யாரோ வாங்கி நிறைய ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஏதோ ஓகேன்ட்டாங்க. யாரோ வந்து சண்முக சுந்தரம் பெரிய விஐபின்னு நினச்சிட்டு அவங்க ரிக்வஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும், ரெண்டுங்கிறது முகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய புத்தகங்கள் வாங்குவாங்க. மூணாம் இடத்துக்கு ஏப்ட மேட்டர் இருக்குது, மனுஷனுக்கு தேவையான விஷயத்தை பேசுவோம் அவ்வளோதான். ஆபரணம், டாக்குமெண்ட்டு, அதே மாதிரி புதிய ஒப்பந்தம். இப்போ என்னென்னு உங்கள் கோயில் திருப்பணி ஒப்பந்தம் நிறைய பேர் செய்வாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா விஸ்வகர்மா வீடு, கன்னி விஸ்வகர்மா வீடு, அஞ்சு கோயில் வேலை, இதுக்குள்ளே ஆறு ஒளிஞ்சு கிடக்கு இந்த ஒம்பதாம் இடத்துலையே. அப்போ நிறைய கோயில் பணிகள்லாம் கிடைக்காமல் இருப்பாங்க, நிறைய சிற்பிகள் ஸ்தபதிகள், நிறையா கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காமல் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் புது புது வேலையாக வரும், நீண்ட தூரம் கிடைக்கும், உள்ளூரில் கிடைக்காது. மூணு குறுகிய பிரயாணம், ஒம்பது நீண்ட தூர பிரயாணம். அதாவது உதாரணமாக நீங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் சென்னையில் வேலை கிடைக்கும், சென்னையில் வேலை பார்க்குறாங்க தூக்கி கொண்டு எங்கே கொண்டு போய் போடும், திருநெல்வேலியில் கொண்டு போய் போடும். அதே மாதிரி கும்பகோணத்தில் காலை கொண்டு வந்து கோயம்புத்தூர் கொண்டு வந்து போடும், கோயம்புத்தூர் காலை கொண்டு போய் எங்கே கொண்டு கேரளாவில் தள்ளி விட்டுரும். ஸோ இது நீண்ட தூர பிரயாணம் அவங்களுக்கு கிடைக்கும், நீண்ட தூர ஆன்மீக பயணம் கிடைக்கும். அதே மாதிரி குழந்தையை பற்றிய சிந்தனை இப்போ தான் அவங்களுக்கு அதிகமாக வரும். பொம்பளை பிள்ளை வயசாகிட்டே வருது, பெரிய வழி ஆகிட்டே வருது, பெரிய வழி ஆகி போச்சு, இந்த மூணாம் இடங்கிற நகை சேர்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இப்போ தான் வரும். அன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாரு, பா புள்ள பெரிய வழி ஆகிட்டே இருக்காங்க, நகை கூட இல்லைங்க, எத்தனை வயசு பிள்ளைக்குன்னு, ஆறு வயசுங்கிறாரு. அவர் சாத்தில் அஞ்சாம் படத்தில் ஆகி ஏற்குது, ஐயா ஆறு வயசு பிள்ளைக்காக நகை சேர்க்க, இப்போ சிறு சிறு சேர்க்கணுங்க. மூணாம் இடம் தான் சிறு சேமிப்பு, ஒன்பதாம் இடம் தான் போஸ்டல், ஒன்பதாம் இடம் தான் போஸ்டல், போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. இது கன்னி கூட்டுறவு, கன்னி இணைந்த கைகள், அதுக்குள்ளே அஸ்தம் இருக்குது, இணைந்த கைகள். இப்போ தான் போய் கூட்டுற பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. இங்கே செவ்வாய் வந்துருச்சுன்னா பல்லவன் கூட்டுறவு வங்கியாக மாறிடும், செவ்வாய் பல்லு, அதனால் பல்லவன் கூட்டுறவு வங்கியாக மாறிடும். ஸோ அந்த இடத்துக்கு தக்கவாறு வேலை செய்யும். இது அஞ்சாம் இடம், இது காலபுருஷனுக்கு எட்டு. குழந்தை பேர் தடக்கி தந்தையாகக்கூடிய பாக்கியத்துக்கு இப்பெல்லாம் யோகத்தை தரும். ரொம்ப ஒரு அற்புதமான பயிற்சி இந்த கடகலக்கணத்திற்கு, நல்ல சுப வீடுகளை இயக்குது. கடகலக்கண அன்பர்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா வெற்றி அடையலாம். நிறைய நிறைய சுப செய்திகள், நிறைய நல்ல செய்திகளாக வரும். ஏன்னா ஒன்பதாம் படங்கிறது சுபம். ஒரு படம் எடுக்கிறாங்க, ஒரு படம் சினிமா படம் பார்க்குறீங்க, கதாநாயகம் குழந்தையாக இருந்து சைக்கிள் ஓட்டி பெரிய ஆளாகி பத்து பேருடைய சண்டை பிடிச்சி தொழில் செஞ்சு பெரிய அல்டிமேட் ஆகி கடைசியில் நிறையா சுக துக்கங்களை சந்தித்து கடைசியில் என்ன ஓடுதான், சுபம், சுபம்னு ஓடுதான். இப்போ பூரா அவங்களுக்கு சுபம் போங்க. ஓ, கடகலக்கணத்துக்காரங்களுக்கு சுபமான செய்தி, சுபமான நன்மை எல்லாம் கிடைக்கும், ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் ராகு கண்டு பயப்படாதீங்க, ராகு மாதிரி நல்லவர் உலகத்தில் யாரும் கிடையாது.
கஷ்டப்படுறவரை கை தூக்கி விடுவார். மூணாம் இடம் தான் கை, கையை பிடிச்சி வாடா உனக்கு அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் இருக்குது வாப்பான்னு சொல்லி விடுவார். ஒரு ஆள் சூசைட் பண்ண போகிறாரு, கிட்டத்தட்ட நான் சொல்கிறது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதகப்படி டிரான்சிட்டில் வந்து இந்த இடத்துல ராகு இருக்கும்போது. அவருக்கு மூணு எட்டு கூட அங்கே இருக்கார், இந்த வீடு ரிஷப வீடு, இந்த இடத்துல ராகு இருக்கும்போது மூணு எட்டு கூட அங்கே இருக்கார். சூசைட் பண்ணுறேன்ட்டு வர்றாரு. சார் தற்கொலை ஒன்றாதீங்க, பேசாமல் இருங்க, உங்களுக்கு குரு இங்கே இருக்குது, காசு வரும் போங்க. யாரோ ஒருத்தர் பணம் கொடுத்து சப்போர்ட் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் இப்போ நடக்கும். ரொம்ப ஒரு அற்புதமான பலனை கஷ்டப்படுறவருக்கு ராகு மாதிரி நன்மையை செய்கிறாலும் உலகத்தில் யாரும் கிடையாது. மாய வலையில் மண்ணே அவர். நான் ராகு வாழ்கிறேன் நான். ஸோ அவ்வளோ நற்பலன்களை தரக்கூடியவர், எங்களுக்கு படம் பிடிச்சு காட்டக்கூடியவர். ஸோ ஒரு பலனை சொல்ல பாம்பை பிடி அப்படின்னு தான் நெல்லை மாவட்டத்தில் சொல்லுவாங்க. ஒரு சாத்த வாங்கிட்டு பலனை சொல்ல பாம்பை பிடியப்பா, டக்கு டக்குன்னு சொல்லலாம். மனசில் என்ன இருக்குங்கிறத பிடிச்சி காட்டுறது ராகு தான். சாத்த வாங்கி டக்குன்னு அப்போ இடம் வாங்க பிரியா, அது ஒன்று பிரியா, அது ஒன்று பிரியா, டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். இதுக்கெல்லாம் ராகு தான் காரணம். ஸோ ராகு நன்மையை தரப்போகிறார். இந்த நன்மையை அனுபவிக்க தயாராகி கொள்ளுங்கள். மீண்டும் உங்களை ஆரோக்கியமான சூழலில் சந்திக்கிறேன். ஸோ கடகலக்கணத்துக்கு சுபம்ன்ற மாதிரி தான் வாழ்க்கை அமைய போகுது அப்படின்னு ராகு கேது பயிற்சி சொல்லுது. ஒட்டுமொத்தமாக இந்த கடகலக்கணத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்கலாம் சார்? 90% கொடுக்கலாம். சூப்பர். 90% இந்த பலனை வேலை செய்யும். நான் தான் சொல்கிறேன், நகையில் அவங்களுக்கு நகை சேரும். டூ வீலரே இல்லை, டூ வீலர் வாங்கலாம். மூணாம் இடம் தான் டூ வீலர். நிறைய நம்ம பேங்க்கில் அக்கௌண்ட்டே இல்லைங்க, நமக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. நிறைய கிடைக்கும், நிறைய விஷயங்கள். நிறைய பேர் இந்த பட்டா சிட்டா அடங்களுக்கு அலைவாங்க, இடத்த வச்சுருப்பாங்க. அஞ்சாம் இடம் பூர்வீக சொத்து, மூணாம் இடம் பட்டா சிட்டா அடங்கல் டாக்குமெண்ட். நடையோ நட விஓ என்னை பார்த்தா விரட்டி விடுறாருவாங்க. இப்போ தான் விஓ கூப்பிட்டுருந்தாப்பா போ அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுப்பார். இதெல்லாம் நடக்கும், இது எல்லாமே நடக்கும். இது சாதாரண விஷயம் இல்லை. இந்த ராகேது பயிற்சி கடகத்துக்கு சுபனை சுபரை தரும், சுபரை தரும், சுபரை தரும். ஓகே சார், ஒட்டு மொத்தமாக கடக லக்கணக்காரர்கள்லாம் வந்துட்டு அந்த சுபத்தை அனுபவிக்கிறதுக்கு தயாராகுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.